தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்பிக்கையோடு யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. ஏதும் கிருபை என்ற கவலை, கிருபை அப்பா, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடோ. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், ஹல்லேலூயா, என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் சொல்வீங்க, என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. காரணம், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. அவே, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா. நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவே எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தை சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. தாழ்த்துகிற ஆண்டவரே, நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல காலை வேடிக்கையாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைகளை ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தை போல அப்பா, தீங்கு நாள் ஒவ்வொரு நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து, எங்களை உமக்கேற்ற நேரம் வரும்போது கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்த வேண்டுமாறு உடைய பாதத்தில் கிஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நடக்கின்ற எல்லா ஓய்வு நாளின் ஆராதனைகளை என் தேவன் ஆசீர்வதித்து அதில் நீங்கள் பிரசன்னமாக வேண்டுமாறு கிஞ்சி கேட்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகளை உங்களுடைய கருத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், ஞானம், வளர்ச்சி
காட்சி கொடுத்து எந்த ஒரு தீங்கு ஆபத்து மோசங்கள் பலவீனங்கள் அடுக்காது பிடிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறது. அப்பறம் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கரம் கூட இருந்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே அவர்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் போதித்து வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. தங்களுடைய உலக பிரகாரமான படிப்புகளிலும் வேலை காரியங்களிலும் என் தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளும் அந்த பிள்ளைகளுக்கு நேரிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவ கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. திருமண வயதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி வாழ்வே நன்மையினால் நீங்கள் நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா பிரெக்னண்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் கூட இருந்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வழிநடத்தணும் அப்பா. தாயும் சேயும் சுகபத்திரமாக பாதுகாத்து ஏற்ற நாளில் நல்ல ஒரு விடுதலையை கண்டுகொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கிருபையாக இறங்கி அவர்களுடைய வாழ்வில் நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. கடன் பாரத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுங்க. வியாதிகள் பலவீனத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பாவ சேற்றுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் விடுவிக்கப்படவும் உண்மை அறிந்து கொள்ளாத ஜனங்களும் உண்மை அறிந்து கொண்டு உங்களுக்குள்ளாக வருவதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. உண்மை உத்தவமாக திறப்பேன் என்று ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தேசத்தையும் தேசங்களுடைய தலைவர்களையும் உடைய கருத்தை தருகிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானமாய் விவேகமாய் செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் ஆற்றலை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா.